சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில நாம ஏற்கனவே மோதிரங்கள் பத்தின பதிவு இரண்டு பகுதிகளாக பார்த்தோம். இப்போ மூன்றாவது பகுதியில என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம், அதாவது யானை முடி மோதிரம் மற்றும் நவரத்தினம் பதித்த மோதிரம், இந்த இரண்டு பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது யானை முடி மோதிரம் அப்படின்றது பெரும்பாலும் ஆண்களுக்கு உகந்தது, பெண்களுக்கு அந்த யானை முடி மோதிரம் அந்த அளவுக்கு உகந்தது கிடையாது. ஆண்களுக்கு இந்த யானை முடி மோதிரம் ரொம்பவே உகந்தது. யானை முடி மோதிரம் வாங்கும்போது அது ஒரிஜினலான யானை முடி தானா அப்படின்றத பார்த்து வாங்குங்க. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? குறிப்பா யானை முடி அப்படிங்கறது நெருப்பு வைத்தாலும் கூட நெருப்புல கருகாது, அதுதான் யானை முடி. இரண்டாவது, ஏன்னா யானை முடி வாங்கும்போது எரிச்சு பார்த்தாம வாங்க முடியும், என்னமா பேசுறீங்க அப்படின்னு கேட்க தோணும். அது நாம செக் பண்றதுக்கு ஒரு வழி, அதனால நான் சொல்றேன். அதுக்காக இதை எரிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. யானை முடி வாங்கும் பொழுது, அந்த யானை முடி மோதிரம் வாங்கும் பொழுது, அந்த யானை முடியின் மோதிரத்துல அங்கங்க டிசைன் கொடுத்துருந்தாங்க. அந்த யானை முடிக்கு மேல அங்கங்க தங்கத்திலயோ வெள்ளியோ நீங்க எப்படி வாங்குறீங்களோ, அந்த யானை முடிய சுத்தி டிசைன் வந்திருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் சுதாரிக்கணும். ஏன்னா யானை முடி ஸ்டிஃபா நிற்கக்கூடிய ஒரு விஷயம். யானை முடி அப்படின்றது கொஞ்சம் விலையும் உயர்ந்தது, விலை கொஞ்சம் அதிகம். அதனால யானை முடி அப்படின்னு சொல்லி நமக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயத்த கூட நமக்கு அவங்க விற்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதாவது யானை முடிதான், இது யானை முடிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது யானை முடியா இருக்காது, அது பிளாஸ்டிக் ஒயராக கூட இருக்கலாம். அல்லது நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதுங்க, எருமை மாட்டின் கொம்பு, அதை வந்து சீவனம்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி தான் வரும். அதை வந்து உருட்டி யானை முடி மாதிரி செஞ்சு நமக்கு அந்த யானை முடி மோதிரம் அப்படின்றத கூட வித்துருக்காங்க, அதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காக எல்லாருமே விதை செய்யறாங்கன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நாம எந்த விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதனால யானை முடி அப்படின்றது விஷயம் தெரிஞ்சவங்கள கூட கூட்டிட்டு போயிட்டு இது யானை முடி தானா அப்படின்றத பார்த்து தெரிஞ்ச பிறகு நீங்க வாங்குங்க. நீங்களா போயிட்டு யானை முடி மோதிரம் கொடுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது யானை முடி அப்படின்றத பத்தின எந்த ஒரு விளக்கமும் தெரியாமல், எந்த ஒரு விவரமும் தெரியாமல் நீங்க வாங்குறது அப்படின்றத காட்டிலும் கூட ஒரு ஹெல்ப்புக்கு யாராச்சும் வச்சுக்கோங்க, விஷயம் தெரிஞ்சவங்க வச்சுக்கோங்க. யானை முடி அப்படின் போது நடுவுல எந்த ஒரு டிசைனுமே வராது, நேரம் அப்படியே ஒரு ஒரு ரிங்கு மாதிரி வரும், மேல ஒரே ஒரு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அது மேல வந்து ஏதாவது ஒரு டிசைன், ஏதோ ஒரு தங்கமோ ஏதோ ஒரு பவழமோ அந்த மாதிரி டிசைன் மட்டும் வச்சிருப்பாங்க. ஏன்னா யானை முடி அப்படின்றது ஸ்டிஃபா நிக்கக்கூடியது, அதனால சுத்தி டிசைன் வச்சிருக்காங்க அப்படின்னாலே கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி யானை முடி வந்து திருஷ்டிக்காக போடக்கூடியது, திருஷ்டியை அகற்றுவதற்காக போடக்கூடியது. அதனால இது வந்து பெரும்பாலும் ஆண்களுக்கு ரொம்ப உகந்தது, பெண்களை காட்டிலும் ஆண்கள் அணியலாம். ஆண்களுக்கு அப்படின்போது இந்த வலது கையில மோதிர விரல்ல அணிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இடது கையில போடுறீங்க அப்படின்னு சொன்னா இடது கையில ஆள்காட்டி விரல் அல்லது மோதிர விரல்ல அணிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து யானை முடிக்கு உகந்த ஒரு விரல், சரிங்களா? அடுத்தது நவரத்தினம் பதித்த மோதிரம். நவரத்தினங்கள் அப்படின்னும்போது இதுவும் கூட ஆண்களுக்கு உகந்த ஒரு மோதிரம் தான். நவரத்தினங்களை பெண்கள் அணியக்கூடாது. நவரத்தினங்கள் தனித்தனியா நாம போட்டுக்கிறோம், அது வேற. ஆனா அத்தனை நவரத்தினங்களையும் ஒன்றாக பதித்து அதை வந்து மோதிரமாக அணிவது அப்படின்றது பெண்களுக்கு உகந்தது கிடையாது, ஆண்கள் இந்த மோதிரத்தை அணியலாம். ஆண்களும் கூட நவரத்தினங்கள் பதித்த மோதிரம் அப்படிங்கும்போது தங்கத்தால் செய்யப்பட்ட மோதிரமாக இருந்தால் நல்ல பலன். அந்த நவரத்தினங்களை தங்கத்தில் தான் பதித்தும் போடணும், அப்பதான் அது ஒரு நமக்கு நல்ல வைப்ரேஷனும் கொடுக்கும், சரிங்களா? அதனால ஆண்களுக்கு அந்த நவரத்தினம் பதித்த மோதிரங்களும் சரி, யானை முறை மோதிரமும் உகந்தது. அதே மாதிரி இந்த நவரத்தினம் பதித்த மோதிரங்கள் ஆண்கள் எல்லாரும் அணியலாமா? அப்படி அணிந்துவிட முடியாது. ஒரு ஜாதகத்தில் செவ்வாயின் ஆதிக்கம் உச்சத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த நவரத்தினம் பதித்த மோதிரங்களை அணியலாம். மற்றபடி கூட்டுத்தொகை, அதாவது பிறந்த எண்ணின் கூட்டுத்தொகை 9, 18, 27 இந்த மாதிரி வரக்கூடியவர்கள் இந்த நவரத்தினம் பதித்த மோதிரங்களை தவிர்ப்பது நல்லது. இதையெல்லாம் காட்டிலும் உங்களுக்கு இந்த நவரத்தின மோதிரம் அணியணும் அப்படின்னு ஆசை இருந்தா உங்களுடைய ஜாதகத்தை ஜோதிடர் கிட்ட காட்டுங்க. நம்பிக்கையான ஜோதிடராக இருக்கிறது மெயின். அவங்க கிட்ட காமிச்சு நீங்க இந்த நவரத்தினம் பதித்த மோதிரத்தை அணிவது முறையா, அணியலாமா அப்படின்றத தெரிஞ்ச பிறகு நீங்க இந்த மோதிரத்தை அணிவது நல்ல பலன்களை தரும். ஏன்னா ஃபேஷனுக்காக அணியறது கிடையாது இந்த நவரத்தின மோதிரம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை அடைவதற்காகவும், நம்மளுடைய வாழ்க்கையில வளர்ச்சியை தொடுவதற்காகவும் இந்த நவரத்தின பதித்த மோதிரத்தை அணிகிறது ஒரு வழக்கம். அதனால எல்லாருக்குமே இந்த நவரத்தின மோதிரம் செட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில ஆண்களுக்கு இந்த நவரத்தின பதித்த மோதிரங்கள் செட் ஆகுது, அதை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா
இந்த நவரத்தினம் பதித்த மோதிரத்தை அணிந்த ஒரு வாரத்திலேயே தலைவலி, உடல் வலி, உடல் உபாதைகள், தேவையற்ற மனக்குழப்பம், பிசினஸ்ல லாஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க சந்திக்க நேரிட்டால் உங்களுக்கு நவரத்தினம் பதித்த மோதிரம் செட் ஆகல அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மோதிரத்தை நீங்க அணியறத காட்டிலும் அதை அப்படியே கட்டி பூஜை ரூபில் வச்சுருந்தது ரொம்ப நல்லது, சரிங்களா? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி அந்த நவரத்தினம் பதித்த மோதிரம் வாங்கும் பொழுது அந்த நவரத்தினங்களின் அந்த வரிசை, பதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வரிசை முறையா இருக்கா சரியா இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்குங்க. இப்படி இந்த நவரத்தின மோதிரங்கள் அணிவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை முறையான சரியான நம்பகமான ஜோதிடர் கிட்ட காட்டுங்க. அவர் சொன்ன பிறகு, அவர் பரிந்துரை செய்த பிறகு நீங்க நவரத்தினம் பதித்த மோதிரத்தை வாங்கி அணிவது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல ஏற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் தரும். அதர்வைஸ் ஆசையா இருக்கு, என் ஃப்ரெண்டு போட்டிருக்கான், மாமனார் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு போடுறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. நமக்கு செட் ஆனாதான் அந்த மோதிரம் கூட ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நமக்கு வாழ்க்கையில தரும். இல்லைன்னா தேவையற்ற உடல் உபாதைகளை தரும், உடல் நல்ல அசௌகரியங்களை தரும், வாழ்க்கையில நிறைய லாசஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சந்திக்கிறதுக்கு நேரிடும். இதை நான் சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனாலும் நவரத்தின மோதிரம் அணியணும் அப்படின்னு எவ்வளவு பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க. அதை வாங்கி போட்டுட்ட பிறகு பிரச்சனைகளை சந்திக்கிறத காட்டிலும் இந்த பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன்னா உங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு அதற்கு பிறகு நீங்க வாங்கிப்பீங்க இல்லையா? அதற்காக இந்த ஒரு விஷயம், சரிங்களா? அதனால யானை முடி மோதிரம் மற்றும் நவரத்தினம் பதித்த மோதிரம் இது இரண்டுமே ஆண்களுக்கு உரியது, பெண்கள் இதை அணியக்கூடாது, சரிங்களா? இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நம்பர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தவறாம உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. இதே போல வேற ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை